வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழில் எப்படி டைப் பண்ணுறது அதை பற்றி சொல்லுங்கள். அந்த மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக் வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. தெரியாத நண்பர்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். நம்ம எல்லாருமே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நம்ம தமிழில் சாட் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொல்லப்பட்ட ட்ரிக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிசிக்கு பார்ப்போம், நெக்ஸ்ட் வந்து நம்ம மொபைலுக்கு பார்ப்போம். நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக சீக்வன்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து google.com விசிட் பண்ணிக்கோங்க. இதில் கூகுள் தமிழ் இன்புட்னு சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன லிங்க்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஓப்பன் ஆகும். இதில் ஆன் விண்டோஸ்னு ஃபஸ்ட் லிங்கே கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைட் கார்னரில் நமக்கு வந்து நிறைய லாங்குவேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் தமிழ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு பாட்டமில் ஐ அக்ரின்னு இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு சின்னதாக ஒரு கிளைண்ட் வந்து ஒன்று டவுன்லோட் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ஷன் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் நோட் பேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் அந்த கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு உடனே கூகுள் இன்புட் டூல் வந்து உடனே ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து தமிழில் ஈஸியாகவே டைப் பண்ண முடியும். இப்போ நான் வந்து வணக்கம்னா வந்து இங்கிலீஷில் தான் டைப் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நண்பர்களே நான் டைப் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணாலே போதும் நண்பர்களேன்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தமிழில் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக தமிழில் டைப் பண்ணிக்கலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் டைப் பண்ணுறேன். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் நீங்கள் யூஸ் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் இந்த கூகுள் இன்புட் டூலில். நெக்ஸ்ட் நம்ம வந்து மொபைலுக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ளே ஸ்டோரில் கூகுள் இன்டெக் கீபோர்ட்னு சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆப் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்கையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 MB கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எனபிள் செட்டிங்ஸ்னு கொடுத்துருப்பாங்க ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா செலக்ட் இன்புட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் செலக்ட் செட்டப் இன்புட் மெத்தட்ஸில் கூகுள் இன்டிக் கீபோர்டை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து உடனே ஆக்டிவேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 செலக்ட் இன்புட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் இங்கிலீஷ் அண்ட் இண்டிக் லாங்குவேஜஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக சாம்சங் கீபோர்டில் இருக்கும், நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இதுக்கப்புறம் செலக்ட் இன்புட் லாங்குவேஜ்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ தான் நம்ம வந்து யூஸ் சிஸ்டம் லாங்குவேஜ் ஆக்டிவேட்டில் இருக்கும், அதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் கொடுத்துருப்பாங்க, பெங்காலி, இங்கிலீஷ், குஜராத்தி, இங்கிலீஷ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து பாட்டமில் கொடுத்துருப்பாங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே தமிழில் டைப் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கூகுள் இன்டிக் தமிழ் கீபோர்டு ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இனிமேல் நீங்கள் வந்து தமிழில் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த கீபோர்டில் இங்கிலீஷ்க்கு 7 கொடுத்துருப்பாங்க, தமிழுக்கு 6 கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து தமிழ் கீபோர்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கிலீஷில் என்ன டைப் பண்ணுறீங்களோ நமக்கு வந்து அப்படியே இது வந்து தமிழில் கன்வெர்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவே டைப் பண்ண முடியும். நம்ம வந்து இங்கிலீஷில் எந்த மாதிரி டைப் பண்ணுவோமோ நம்ம வந்து இங்கிலீஷில் தான் டைப் பண்ணுறோம், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்து சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் எதில் வேணாலும் நம்ம வந்து தமிழ்லேயே சாட் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.